நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துக்கு மேல ஆது. ஒரு சினிமாவுக்கு கூட்டிட்டு போனதுண்டா, ஒரு டிராமாவுக்கு கூட்டிட்டு போனதுண்டா, ஒரு கச்சேரிக்கு கூட்டிட்டு போனதுண்டா. சரி அது போட்டு விடுங்க. காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போனா கூட விக்கிற வாம்பல அதனால போக கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன் என்ன இப்படி ஜெயில போட்டு அடைச்சு வைக்கிறீங்க? காலம் கட்டி கிடக்குது. நீ என்ன சொல்றீங்க? பேப்பரை பாக்கல, ஜெயில போட்டா கூட இன்னொருத்தன் பொண்டாட்டி இன்னொருத்தன் தள்ளிட்டு போயிடுறான். எவனோ எவளே தள்ளிட்டு போட்டு நமக்கு என்னங்க? ஜாக்கெட் தைக்கிறதுக்கு டெய்லரை கூட்டிட்டு வர சொன்னனே என்னாச்சு? ஊரு பூரா தேடி பார்த்தேன், ஒரு பொம்பளை டெய்லர் கூட கிடைக்கல. கடைசியில ஒரு பொம்பளை டெய்லர் கிடைச்சாங்க. கூட்டிட்டு வர வேண்டியது. வயசு 80. அந்த அம்மா டேப்ப புடிச்சு அளந்தா எல்லாமே ஆடுது. உனக்கு ஜாக்கெட் அளவெடுத்து எனக்கு ஜிப்பாவா தைச்சிட்டா? அப்புறம் நான் எப்பனா ஜாக்கெட் தைச்சுக்கிறது? வேற வழி இல்லாம ஒரு ஆம்பளை டெய்லரை வர சொல்லிருக்கேன். ஐயா வந்துட்டான். பிச்சைக்கார டெய்லர் மாதிரி இருக்கா? ஆரம்பமே குரல் சரியில்லை. மூதேவி கையில டேப்பு சரி, கழுத்துல என்ன கத்திரி? மிஷின் எங்க? ரோட்ல. ஓ, நடமாடும் டெய்லர். ஐயா ஜாக்கெட் தைக்கணும்னு சொன்னீங்களே, யாருக்கு? எனக்க? இங்கேயா? வாமா, கரெக்டா அளவு எடுக்கணும். கைய காட்டு. தொட்டெல்லாம் அளவு எடுக்க கூடாது. எங்க தொடாம எப்படிங்க அளவு எடுக்க முடியும்? அப்போ ஒன்னு செய்யுங்க, ஒரு பழைய ஜாக்கெட் இருந்தா கொடுங்க. என் ஜாக்கெட் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்ன தச்சது, இப்ப நான் குண்டாயிட்டேன். இங்க குண்டானதுக்கு காரணமே நான் தான். பாத்தியா, ஆம்பளைகளோட நெருங்கி பழகக்கூடாது. நான் சந்தேகப்பட்டு சரியா போச்சா? யோ, சீக்கிரம் அளவெடுத்துட்டு போயா. என்னங்க நீங்க, தொட்டு அளவெடுக்க கூடாதுங்கிறீங்க, பழைய ஜாக்கெட்டை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எப்படிங்க அளவெடுக்க முடியும்? அங்க பாரு அளவடியா. என்னங்க நீங்க நேரில் கூட தொடக்கூடாதுங்கிறீங்க, பின்ன எப்படிங்க அளவு எடுக்க முடியும்? திரும்பமா. என்னங்க பிளாட்டா இருக்கு? ஆமா, இந்த பிளாட்டை வாங்குறதுக்கு நான் எத்தனை லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கேன்? நான் உங்க வீட்டை சொல்லலீங்க, உங்க வீட்டுக்காரிய சொல்றேன். அது பிளாட்டா தான் இருக்கும், நீ தச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? இத பாருங்க, தச்சு எடுத்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் அது குறையுது இது குறையுதுன்னு சொல்லக்கூடாது. எது குறைஞ்சாலும் நாங்க பாத்துக்குவோம். நீங்க போங்க. வணக்கண்ணே. வணக்கம். ஏ, நான் உட்காருன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே உட்காந்துட்டேன். நீங்க உட்காருன்னு சொல்லுவேன் பார்த்தேன், நீங்க சொல்லல, நானே உட்காந்துட்டேன். என்ன விஷயம்? எங்க பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு பொம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணுமா, அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏன் ஆம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணாமா? அதையானே கேக்குறீங்க? அந்த பொண்ணுடைய தங்கச்சிக்கு பாட்டு கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒரு பாட்டு வாத்தியார் வந்தாரு, பாட்ட சொல்லி கொடுத்தாரு. பாட்ட சொல்லி கொடுத்துட்டு அந்த பொண்ணு அப்படியே தள்ளி விட்டாரு. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஆயிடக்கூடாதுன்னு பொம்பளை டீச்சர் தான் வேணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா ஆமா. அந்த டான்ஸ் கத்துக்க போற பொண்ணு எப்படி இருக்கும்? அதையானே கேக்குறீங்க? தலை தலைன்னு தக்காளி பழம் மாதிரி இருக்கும். அப்படியா? நீ போ, அவசியம் பாத்துருங்க. தலை தலைன்னு தக்காளி பழம் மாதிரியா? புடிச்சிடுறேன். சார் சார் சார், என்ன சார்னா சார் வந்து நிக்குது? யாரு மணி? தட்டக்கிட்ட திக்கி தக்கிட்ட தட்டக்கிட்ட திக்கி தக்கிட்ட. வணக்கம் சொல்றேன், நான் தான் நாட்டிய கலா பூசணி ரஞ்சினி குஞ்சித பாடம். இவ்வளவு பெருசா வச்சிருக்கேன், சுருக்கி வச்சு கூடாது? வேணும்னா உங்களுக்கு சின்னதா வச்சுக்கோங்க, எனக்கு இவ்வளவு பெருசு வேணும். பேரு யாரு மணி? உனக்கு என்ன வேணும்? டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு சொன்னீங்களா? அதுவும் பொம்பளை டான்ஸ் மாஸ்டர் வேணும்னு சொன்னீங்களா? அதனால நான் சேலை கட்டிட்டு வந்தேன். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவனும் டான்ஸ் மாஸ்டர், அவன் ஆம்பளை ஆச்சா? நீங்க பொம்பளை வேணும்னு சொன்னீங்களா, அதனால தான் நான் வந்தேன். நீங்க எனக்கு சகோதரி மாதிரி, நீங்க எனக்கு அக்கா, உங்களுக்கு நான் தங்கச்சி. என்ன விட உங்களுக்கு பெருசு எது? மனசு. என்னங்க டான்ஸ் டீச்சர் வரணும் கேட்டீங்களே, பொம்பளை டீச்சர் வந்திருக்காங்க. பொம்பளை என்னங்க? எந்திரங்க எந்திரங்க எந்திரங்க. இவங்க டான்ஸ் மாஸ்டர், இவர் என் புருஷன். வணக்கம். வணக்கம். இவர் எங்க பாக்குறாரு? உங்களை பாக்குறாரு. அங்க பாக்குறாரு? அங்க பார்த்தா உங்களை பார்த்த மாதிரி இருக்கும், உங்களை பார்த்தா அங்க பார்த்த மாதிரி இருக்கும். அவருக்கு அரை. நீங்க யாராருக்கெல்லாம் டான்ஸ் கத்து கொடுத்துருக்கீங்க? லலிதா, பத்மினி, ராகினி. சினிமா நடிகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லலிதாவுக்கு நான் தான் கத்து கொடுத்தது. அவங்க செத்து போயிட்டாங்க, அதுக்கு நானா பொறுப்பு? அந்த ராகினிக்கு நான் தான் கத்து கொடுத்தது. அவங்களும் செத்து போயிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? பத்மினி இருக்காங்களே, அவங்களுக்கு நான் கத்து கொடுக்கல. இவ்வளவு பெரியவங்களுக்கு டான்ஸ் கத்து கொடுத்துருக்கீங்களே, சம்பளம் ஜாஸ்தி கேப்பீங்களா? சம்பளம் சம்பளம்
புடிச்சிட்டாம் போச்சு. ஆகா ஆகா, நல்ல மண்ணுல புடுங்கிற வள்ளிக்கிழங்கு மாதிரி தளதள தளதளன்னு இருக்காங்களே, இவங்களை விடவே கூடாது. ஏமா, சம்பளம் எவ்வளவு கேக்குறேன்? சம்பளம் என்னங்க, நான் சொல்லி கொடுக்கற மாணவி, எனக்கு புடிச்சு போச்சுன்னா போதும், சம்பளமே வேண்டாங்க. பாப்பாவுக்கு கூப்பிடுங்க அக்கா. கூப்பிடுறேன் பாப்பா. அண்ணங்க, இவரை கூப்பிடுங்க. எதுக்கு நீங்க பக்கத்துல இருங்க, ஏதாவது ஏடா கூட மாறி போச்சுன்னா. பாப்பா, இதான் பாப்பா, இது டான்ஸ் மாஸ்டர். வணக்கம் சொல்லிக்கமா. வணக்கம். அப்படி இல்ல, தலவதம் தலவதம் தலவதம். நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. என்னமா இது, தங்கச்சி வரும்போது இப்படித்தான் ஆடுச்சு. அடாடாடாடா, கற்பூர மாதிரி கப்புனு பத்திக்கிட்டீங்களே. எங்க அம்மா என்னங்க, நான் கூட தான் பெற்றோர் மாதிரி பக்குன்னு பத்திக்குவேன். அம்மா வணக்கம் சொல்லிக்கமா. எல்லாம் சாவு ஊர்வலத்துக்கு போற ஆளுங்களா? இந்த சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. கரெக்ட். அப்போ எப்ப ஆரம்பிக்கலாம்? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு வாரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கா? நல்ல காரியத்தை ஒத்தி போடவே கூடாது. நீ இன்னைக்கு இப்பவே ஆரம்பிச்சிடணும். மாஸ்டர், நீங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஏன்னா அப்ப அவனே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறான். ஆரம்பிக்கலாமா? தாம் தித் தாம். இப்படி எல்லாம் அண்ணா வராது. நான் சொன்னதை நீ சொல்லி ஆடணும். தாம் தித் தாம். தாம் தித் தாம். கிடைக்கிற தத்தை கிடைக்கிற தத்தை. என்னது கிடைக்கிற தத்தை? நான் என்ன சட்டை தைக்கவா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்? ஐயா, இது வேணாம். டிஸ்ட் சொல்லி கொடுக்கட்டுமா? டிஸ்ட்னா என்ன டீச்சர்? டிஸ்ட் டான்ஸ்னா சிகரெட்டை குடிச்சிட்டு கீழே போட்டு அணைக்கும் போது இப்படி ஆடுவாங்களே, அதுக்கு பேர் தான் டிஸ்ட். நான் போய் சிகரெட் குடிச்சிட்டு வரேன். விட்டா சுருட்டே குடிச்சிட்டு வந்துருவா போல இருக்கேன். இதெல்லாம் வேணாம், உனக்கு நேரடியாவே சொல்லி தர்றேன். ஒண்ணு இல்ல டீச்சர். என்னது, விரலையே பால் கறக்குற? அது இல்ல, கையெல்லாம் இப்படி மொர மொர பெருசா இருக்கு. ஒண்ணு இல்ல, ஜதிக்கட்ட அடிச்சு அடிச்சு விரல் எல்லாம் பெருசாயிருச்சு. கையை கறக்கட்டும். கால கூட பொம்பளை கால மாதிரி இல்லையா? பல வருஷமா ஆடிக்கிட்டு இருக்கேனா, நான் ஆடாத ஆட்டமா? ஆடி ஆடி அகன்றுச்சு. வெக்கமா இருக்கே. பொம்பளைக்கு பொம்பளை என்ன வெக்கம் டீச்சர், சொல்லுங்க. அது சரி, பொம்பளைக்கு பொம்பளை தானே. ஒண்ணா நம்பருக்கு வருது. இவ்வளவு தானே, போயிட்டு வாங்களே. நான் போயிட்டு வர வரைக்கும் சும்மா இருக்காத, ஆடிக்கிட்டே இரு. ஐயோ, வந்துருச்சு. என்னப்பா கண்ணு கட்டி? என்னப்பா? இல்லம்மா, ஒன்னால ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்க. அப்பா பொண்ணு கிட்ட சொல்ற விஷயம் இல்ல இது, இருந்தாலும் வேற வழி இல்லாம சொல்றேன். சொல்லுங்க. பண்ண பொண்ணு இல்ல, இந்த லெட்டர் டீச்சர் கிட்ட கொடுத்துருமா? அப்பா பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, லவ் லெட்டர் கொடுத்துரு. ஒரு வெள்ளத்தோல பாத்திர கூடாத, உடனே செட்டப் பண்ணிடுவீங்க. இது அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா? இத மட்டும் அம்மாவுக்கு தெரியாம ரகசியமா வச்சிருந்தேன்னா, இந்த நைனா உன்னை ஐநா சபை வரைக்கும் ஆட வைப்பேன். நான் ஒண்ணு சொன்ன தப்பா நினைக்க மாட்டீங்க? தெரியாம மடிச்சு கட்டிட்டேன். அது இல்ல டீச்சர், எங்க அப்பா இந்த லவ் லெட்டர் குடுக்க சொன்னாரு. இது என்ன அநியாயம்? என்ன அநியாயம்? நீங்க இருக்கிற அழகுக்கு எவனோ லெட்டர் குடுக்கலாம், நீங்க மட்டும் ஆம்பளையா இருந்தீங்க. உங்களை கட்டிக்கிறதுக்காக நான் ஒத்த கால்ல நிப்பேன். சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா? நிச்சயமா. பாத்தியா? நீங்களா? இது என்ன வேஷம்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பொம்பளை வேஷம். ஐயோ, அப்பா ரொம்ப நாளாச்சு, பொம்பளை வேஷம் போட்டு குடிக்கவே முடியல. பரவாயில்ல, இந்த மாதிரி மாடனா இருக்கிறது எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிக்கும். குடி. கேடுகட்ட குடும்பமா இருக்கு. எனக்கும் ஒரு தம்மு கொடு. டீச்சர், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அதான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். இன்னொன்னு என்ன குடுக்கறதுக்கு? சிகரெட் இல்ல, சீக்ரெட். என்னது? உன் மடியில படுக்கணும். என் சொல்றதுக்குள்ள படுத்துட்டீங்க? நீ எப்ப சொல்றது, நான் எப்ப படுக்கிறது? இப்ப சொல்லு, உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். ரெண்டு பனியனு ரெண்டு அண்டர்வேர், இது ரெண்டு பிளவுஸ் ரெண்டு பாவாடை, நானே கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். டீச்சர், நீ எல்லாமே பொம்பளை தான், ஆனா உன்னே உள்ளதான் எனக்கு சந்தேகம். எதுல? அதாவது இந்த குரல் ஆம்பளை மாதிரி இருக்கு.
அது நான் டெலிவரி ஆறதுக்கு முன்னால எங்க அம்மா ரத்த கண்ணீர் படம் பார்த்துட்டு வந்தாங்க அதுல இருந்து எனக்கு எம்ஆர்ஆர் குரல் மாதிரி வந்துருச்சு நமக்கு குரலா முக்கியம் குரல் மாதிரி இருக்கிற இந்த உடம்புதான் முக்கியம் வந்துங்க எனக்கு மூச்சு திணறுது யாராவது பாத்திர போறாங்க யாரும் வீட்டுல இல்ல என் பொண்டாட்டிய கடைக்கு வெண்ணெய் வாங்க அனுப்பிச்சிருக்கேன் இப்ப சொல்லு நீங்க வெண்ணெய் வாங்கிட்டு வர்றீங்களா இல்ல நானே உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது எப்படிங்க முதல் பொண்டாட்டி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும் அவ கிடக்கிற கருப்பி நான் இந்த சகப்பிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் கருப்பிய டைவர்ஸ் பண்றேன் அட பாவி அட சண்டாளி டான்ஸ் காரிய வந்து என் புருஷனை மயக்கிட்டியே அட பாவி இந்த கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கிட்டு வரணும் சொல்லிட்டு இங்க நெய்யா குடிச்சியா அடியே என் சக்கராட்டி படுத்துக்கிட்டு போஸ்டா குடுக்குற போஸ்ட் எந்திரடி எந்திரி ஆம்பளே நான் ஒரு ஆம்பளையவா லவ் பண்ணிருக்கேன் ஐயோ முடியாது நான் கல்யாணம் பண்ணிட்டா இவரே தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லன்னா இல்லன்னா தங்கச்சி எவனே ஒருத்தர் எடுத்துட்டு ஓடுற மாதிரி நானும் ஒரு ஆள் எடுத்துட்டு ஓடிடுவேன் அப்ப நான் இல்லையே அந்த ஒரு ஆள் நீங்க தாங்க நல்லவேளை நான் பொழைச்சேன் என்னங்க ஒழுங்கா கட்டி வச்சிருங்க ஏற்கனவே நம்ம குடும்பத்துக்கு ஓடுகாலி குடும்பம்னு பேரு ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினால் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துரும் அதுவும் சரிதான் வா மகளே கைய புடிங்க ஐயோ என்னங்க உங்க ஆரம்பத்துல இருந்து அலையறாங்க சும்மா நீ நீ கைய கொடு நீங்க புடிங்க பதினாறும் பத்து பெருவாழ்வு வாழுங்க பதினாறும் பத்து எப்படி பெருவாழ்வு வாழ்றது ரெண்டே ரெண்டு போதும் முயற்சி பண்றோம்